அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல், நம்ம சேனலில் ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் பண்ணிகிட்ருக்குறோம். பர்டிகுலராக நம்ம டிஎன்ஜிஏபியூ அண்டு இந்த அண்ணாமலை இது ரெண்டில் இருக்கிற பிஎஃப்எஸ்சி கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் கோர்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், வீடியோவும் போயிருக்கு. அந்த வகையில் இந்த வீடியோவில் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு ஐகார் ரெகக்னிஷன், ஐகார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அக்ரெடிடேஷன் ரொம்ப முக்கியமான மற்றும் சந்தோஷமான செய்தி இது. அதை பற்றின முழு விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. ஓகே, அது பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸு, நான் போ 4 வருஷம் டிகிரி கோர்ஸு, மீன்வள கல்வி தமிழில் சொன்னோம்னா. இதை பற்றி கோர்சஸ் வந்து இப்போ அட்மிஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கிறீங்க. நம்ம சேனல் இதை பற்றின வீடியோ நிறைய போட்டிருக்கேன் பிஎஃப்எஸ்சி. பட் இது வரைக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் வந்து ஐகார் அப்ரூவ் பண்ணலை, இந்த வருஷம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின முழு விளக்கம் தான் இதில் பார்த்துட்ருக்குறோம். நீங்களே படிக்கலாம். இது வந்து பேப்பர் நியூஸில் மட்டும் இல்லாமல் வெப்சைட்லேயும் அந்த நியூஸ் வந்திருக்கு, ஓப்பன் பண்ணி பாருங்கள் இருக்குது. ஸோ சென்டர் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி ஐகார் வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க இந்த பிஎஃப்எஸ்சி கோர்ஸை. ஐகார்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சரி, இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொன்னால், ஐகார் ரெகக்னைஸ்டு கோர்சஸ் அப்படின்னு சொன்னால் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலையும் அட்மிஷன், பிஎஃப்எஸ்சியாக இருக்கட்டும், சைமியன் நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடியாக போகிறதா இருக்கும், பிஜி கோர்சஸ்ஸு, பிஹெச்டி, ரிசர்ச்சு, இந்த மாதிரி எதுக்கு போனாலும் ஐகார் ரெகக்னிஷன் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இவ்வளோ நாள் இல்லாத இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு சந்தோஷமான செய்தி தான் இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இந்த வருஷம் பிஎஃப்எஸ்சி படிக்க போகிறவங்களுக்கு. ஸோ ரெகக்னிஷன் எவ்வளோ நாளைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கவுன்சில் அன்அனவுன்ஸ்டு அக்ரெடிடேஷன் ஆஃப் 5 இயர்ஸ் ஃபார் பிஎஃப்எஸ்சி கோர்ஸ். ஆக்சுவலி இந்த கோர்ஸ் வந்து 4 இயர்ஸு, பட் அவங்க 5 இயர்ஸை கொடுத்துருக்குறாங்க. யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடைய டீன் சொல்லியிருக்காரு, அப்புறம் அவங்க டைரக்டர் ஆஃப் கேஸ், இதெல்லாம் இதுவங்களும் ஃபுல்லாக படித்து பாருங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட அவங்களதில் 160 சீட்டு இருக்குது அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதாவது 160 சீட்டு ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். 2015 ஆரம்பித்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஃப்எஸ்சி கோர்ஸு. இது வரைக்கும் 160 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. கோர்ஸ் 18 வருஷம் இருக்குது. சம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு தகவல் இருக்குது. ஸோ இப்போ இந்த நேரத்தில் இந்த தகவல் மிக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம், தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம சேனல்லேயே நிறைய கேட்டிருந்தோம், அதாவது டிஎன்ஜேபியில் பிஎஃப்எஸ்சி பெஸ்ட்டாக, அண்ணாமலை பெஸ்ட்டாக அப்படிலாம் பார்க்குறப்ப இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. காரணம் என்னென்னா ஐகா ரெகக்னைஸ்டு கோர்சஸாக இருக்கிறதுனால. ஸோ நல்ல தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த வருஷம் ஜாயின் பண்ண போகிறவங்களும் சரி, அடுத்து படிக்க போகிறவங்களுக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் பிஎஃப்எஸ்சி படிக்கலாம், நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றம்லாம் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டிவி ஸ்கூல்.